எல்லாருக்கும் வணக்கம். போர்த்தொழில் படத்தோட ப்ரெஸ் ஷோ இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஒரு இமோஷனலான ரெஸ்பான்ஸ் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. தெகிடிக்கு அப்புறம் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக ரிவ்யூஸ் பாருங்கள், ட்ரெய்லர் டீசர் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து இதை பாருங்கள். தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படத்துலேருந்து. டெஃபினட்டாக சீக்கிரமாக மற்றவங்க கதையெல்லாம் கேட்காதீங்க. இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ கதை தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உடனடியாக தியேட்டரில் வந்து படத்தை பார்ப்போம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கும் போர் தொழில் டைட்டிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாதது எனக்கு. அது என்னோடய டைரக்டர் இப்போ சொல்லுவாங்க. சார், போர் தொழில்ன்றது எல்லார் லைஃப்லையுமே ஒரு போர் தொழில் தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற ஹீரோஸ் உடைய லைஃப்பில் போர் தொழில்ன்றது எப்படி பொருந்தும், படம் பார்க்குற ஒருத்தவங்களுக்கு போர் தொழில்னா ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரத்குமார் சாரோட நடிச்ச அனுபவம் வந்து அவர் ஒரு 180 படங்கள் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ நடிக்கும்போது ஒரு இன்னொரு நல்ல ஆக்டரோட நடிக்கும்போது நம்மளோட ஒர்க்கும் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் என் ஒர்க் இன்னும் பெட்டராக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ஒரு ஆக்டர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட நடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் படங்கள் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நாட்டாம சூரிய வம்சம் இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அவரோட நடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக கதையை சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அந்த சஸ்பென்ஸ் போயிடுச்சுனா பாக்குறவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமான்னு தெரியும். ப்ளீஸ் நீங்க ரிவ்யூ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னா என்ன காரணத்துக்காண்டி உள்ள வந்து படம் பார்க்கணும்? நீங்க பாருங்க, டீசர் பாருங்க, ட்ரெய்லர் பாருங்க, நீ ஃப்ரெஷ் வந்திருக்க ரிவ்யூஸ் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கணும்னு வந்து தோணும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமும் மணியும் டெஃபினட்டா வர்த் இட் இருக்கும். அண்ட் அதான் ரிவ்யூஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே பார்க்குறவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா கதையும் கதையில் இருக்கிற திருப்பங்களையும் பற்றி சொல்லாமல் கருத்து விமர்சனத்தை தயவுசெய்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போகணும். படத்தில் யார் நடிச்சிருக்கா, என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் பண்ணிங்கன்னா இது எல்லாருக்குமே ஒரு நல்ல தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது மட்டும் தான் கேட்டேன். இன்னொன்று நான் இந்த ஏன் பார்க்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து 5-6 நிமிஷமே கதை ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு எங்கேஜிங்காக இருக்கும். நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டீங்க, அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் இது. அண்ட் தெகிடி மாதிரி படங்கள், த்ரில்லர் படங்கள் பிடித்தவங்களுக்கு இந்த படம் வந்து 100% பிடிக்கும். நாட்டு வந்து சிவப்பு ரோஜாக்களுடைய நாட்டு மாதிரியே இருக்குது. என்ன எடுத்துட்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பாக்கும்போது அந்த மாதிரி வரும்போது அசோக் செல்வனும் சரத் சாரும் வந்து சூப்பர் ஆக்டர்ஸ். நம்ம எழுதும் போதே எங்களுக்கு தோணுச்சு, காஸ்ட் பண்ணியிருக்கோம். படத்தில் அவங்களோட கெமிஸ்ட்ரி தான், நீங்கள் கேட்டிங்களே லவ் இல்லையா அப்படின்ட்டு, இவங்களோட கெமிஸ்ட்ரி தான். ஜென்ரலாக ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க, இதில் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி தான் படத்தில் நடிச்சிருக்காரு. அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்? இல்லை சார், அதுதான் சார், இப்போ நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சார். அஞ்சலி கூட இருந்தது சார் அவருக்கு மரியாதை செலுத்துற விதமாக இருந்ததுன்னா நீங்கள் உண்மையிலே அதுதான் உங்க. தேங்க்யூ சார்.